அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்களும் சண்டை சச்சரவுகளும் வரும். அந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருது, அது அப்படி வந்தால் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணி மகிழ்ச்சியை கூட்டலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெரும்பாலான குடும்பங்களில் வசதி வாய்ப்புகள் இருந்தும் தீராத சண்டை, மன உளைச்சல், மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை அப்படின்னு இருந்துட்டு வருது. இதுக்கு காரணம் திருமண பொருத்தத்தில் உள்ள வசிய பொருத்தம் இல்லாதது தான். திருமண பொருத்தம் பார்க்கும்போதே வசிய பொருத்தமும் சேர்த்து பார்க்கணும். ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வசிய பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைனா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு குடும்பத்தில் பிரச்சனையாக மாறி காரணமே இல்லாமல் பிரிஞ்சிடுவாங்க. ஆண் பெண் இவங்க ரெண்டு பேருக்குமே வசிய பொருத்தம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்யோன்யமாக இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சி பெருக்கிறதுக்கும் நான் சொல்கிற பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நன்மை, மங்களம் இது எல்லாத்தையுமே தரக்கூடியவள் துர்கை அம்மன். குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற தம்பதியினர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபட்டு வந்தால் குடும்ப தோஷம் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல ஒரு அமைப்பான வாழ்க்கை வாழலாம். அந்யோன்யமும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, எலும்பிச்சம் பழத்தில் நல்லெண்ணெய் நெய் கலந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதனை செய்யும்போது துர்கை அம்மனை மனசில் தியானித்து நல்ல ஆத்மாத்தமாக செய்யணும். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் மட்டும்தான் செய்யணும். தொடர்ந்து 9 வாரம் இந்த மாதிரி செஞ்சு துர்கை அம்மனை வழிபட்டுட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல சிறப்பான வாழ்க்கை அமையும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பர்களே, கணவன் மனைவி உறவு அப்படின்றது ரொம்ப ஒரு அழகான உறவு. அந்த உறவு மகிழ்ச்சியாகவும் நல்ல பலமாகவும் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உபயோகப்படக்கூடிய ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.